தமிழ்நாட்டில் கோவிட் வைரஸ் இரண்டு பேருக்கு தாக்கியிருப்பது உள்ளது கொரோனா வைரஸ் அறிகுறி உள்ளவர்களாக கருதி நாற்பது பேர் மருத்துவ கண்காணிப்பிற்கு அனுப்பப்பட்டுள்ளனர் சென்னை அரும்பாக்கத்தில் இருபது வயது வாலிபருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டால் அவர் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார் இதேபோன்று அயர்லாந்திலிருந்து சென்னை வந்த ஒருவருக்கும் நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இவர்கள் இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதற்கிடையே அரும்பாக்கம் வாலிபருடன் தொடர்பில் இருந்த பனிரெண்டு பேரும் சென்னை மற்றும் பூவிருந்தவல்லி மருத்துவ மையங்களில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கோவையில் கொரோனா வைரஸ் அறிகுறியுடன் வந்த தம்பதி உட்பட மூன்று பேருக்கு கொரோனா உள்ளதா என்பதை அறிய அவர்களது ரத்த மாதிரி சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கொரோனா வைரஸ் தாக்கியவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நோய் தாக்கியவர்களுக்கு முதலமைச்சர் காப்பீட்டுத் கீழ் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார் இது ஒருபுறம் இருக்க தமிழகத்தில் திரையரங்குகள் வணிக வளாகங்கள் பெரிய கடைகள் இன்று மூடப்பட்டுள்ளன இதனால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர் சாலைகளில் வாகன நடமாட்டமும் மக்கள் நடமாட்டமும் குறைந்துள்ளது சென்னையில் கோயம்பேடு தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களில் வணிக வளாகங்களில் நோய் தடுப்பு மருந்துகள் தெளிக்கப்பட்டு வருகின்றன